ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸ் வர் கேட்டுக்கொண்டே இருந்தேன். He filled me with the Holy Spirit. என்னை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். And he guided me to read the Bible. வேதத்தை வாசிக்கும்படி என்னை வழிநடத்தினார். 22nd December 2006 I started reading my New Testament. 22/12/2006 ஆண்டு என்னுடைய புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். 4th of January 2007 I completed it and 5th took baptism. ஆனால் 4ஆம் தேதி ஜனவரி மாதமே அதை முழுவதும் வாசித்து விட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். Because in the Bible John the Baptist was reminding everyone about the reverence of the Lord is coming and so be cleansed and be pure. காரணம் யோவான் ஸ்தானகன் வேதத்தில் சொன்னார் கர்த்தருக்கு முன்பு எப்பொழுதும் நான் நடுங்கி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். I continued to read the Bible till March. எனவே மார்ச் மாதம் வரை நான் வாசித்துக் கொண்டே இருந்தேன் வேதாகமத்தை. March 5th I completed it. மார்ச் 5ஆம் தேதி முழு வேதாகமத்தையும் வாசித்து and since then I read the Bible couple of times. அதன் பிறகு நான் இரண்டு முறை வேதாகமத்தை முழுவதும் வாசித்திருக்கிறேன். I only spend all my time with him and with his word. ஐயோ என்னுடைய எல்லா நேரத்தையும் நான் ஆண்டவரோடும் அவருடைய வார்த்தையோடும் மாத்திரமே நான் செலவழிக்கிறேன். 2007 I entered into the year of the rest. 2007ஆம் ஆண்டு நான் ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தேன். He truly gave me rest and peace. அவர் எனக்கு உண்மையில் கர்த்தர் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்தார். Because I totally surrendered to him. காரணம் என்னை முழுவதும் அவரிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். And now since then he guides me and the Holy Spirit guides me through. எனவே அன்றிலிருந்து அவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்கிறார். For 2 years I only spent time alone with him, all alone for several hours closed in my closet alone with my Lord. 2 ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக ஐக்கியமாக செலவிட்டது உண்டு. Even 14 15 hours a day. ஒரு நாளைக்கு சில நேரங்களில் 14 15 மணி நேரம் கூட நான் ஆண்டவரோடு செலவிட்டு இருக்கிறேன். After 2 years. 2 ஆண்டுகளுக்கு பின்பு. Here I am. உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். Wanting to share the joy of his word just the way Ibrahim when he was asked to give his most beloved possession his only child. எப்படி கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனை தனக்கு பலியிடும்படி சொன்னாரோ அதை போலவே கர்த்தருடைய சந்தோஷம் என்னில் நிரம்பி வழிந்ததினால் எனக்குள் அவர் தந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படி கர்த்தர் என்னை உருவாக்கினார். He was ready to give it up for the Lord's and when the angels came and said Ibrahim Ibrahim just when he was about to give up his son. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட துணிந்த பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து ஆபிரகாம் அவர் சொன்னார் இங்கு நான் இருக்கிறேன். So I say here I am Lord use me the way you want to use me. நானும் அப்படித்தான் கர்த்தரிடம் சொன்னேன் ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறேன் எப்படி என்னை பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படியே பயன்படுத்தும் என்று நான் சொன்னேன். Because I truly think that it is not me who is living it is he who is living in me. எனவே நான் இன்று உணர்ந்திருக்கும் ஒரே காரியம் இனி ஜீவிப்பது நான் அல்ல எனக்குள் அவரே ஜீவிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். I am born again a new creature all that is past is gone this is a new creation of Christ Lord. ஓ நான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு புதிய சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என் வாழ்வில் எல்லாம் புதிதாய் மாறியது. I want to be the vessel that wants to be used by the Lord. கர்த்தரால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாகவே நான் விளங்க விரும்புகிறேன். I want to be that pot and that clay that my master can mold me any which way he wants to make a masterpiece out of me. கர்த்தருக்கு எப்படி என்னை பயன்படுத்த சித்தமோ அப்படியே அவருடைய கரத்தினால் வணைந்து விடப்படும் ஒரு களி மண்ணாகவே நான் பாத்திரமாகவே நான் மாறிவிட விரும்புகிறேன். I want his will to be done in my life. அவருடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்பதே என் வாஞ்சை. Because I know that he is the planner of all plans. காரணம் அவரே எல்லாவற்றையும் திட்டமிடுகிறவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். He has great plans for
for the purpose I am here. எனக்கென்று அவர் ஒரு பெரிய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். எதற்காக என்ன இந்த பூமியில் உருவாக்கி இருக்கிறாரோ அதற்கென்று அவர் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். Satan is the king of the ruler of the world. இந்த உலகத்தின் அதிபதி தான் சாத்தான். But Jesus is the ruler of the rulers. ஆனால் கர்த்தரோ எல்லா அதிபதிகளுக்கும் அதிபதி. He is the Lord of all lords. அவரே கர்த்தாதி கர்த்தர். With him I have strength in me. அவருடைய பலன் தான் எனக்குள் எங்கும் வியாபித்திருக்கிறது. He who is in me is greater than he who is outside of me. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை அறிந்து இருக்கிறேன். And if he who is for me, then who can be against me? எனவே கர்த்தர் என்னோடு இருந்தால் யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? So many beautiful things started manifesting in my life. எனவே இதை போன்ற மிக மிக அழகிய பல காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தன. Being this little newborn baby, I was experiencing complete bliss, peace, rest because he was my rock, my shelter, my deliverer. எனவே ஒரு புதிதாக பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதை போலவே நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒரு அழகிய குழந்தையாக அவருடைய சந்தோஷத்தில் மகிழ்பவளாக விளங்கினேன். காரணம் அவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். He is the Jehovah Jireh, the Lord of all supplications and all provisions. யெகோவா இரே என்பது அவருடைய நாமம். எல்லா தேவைகளையும் சந்திக்கும் வல்லமை உள்ளவர் அல்லவா அவர். His mercies are new every day. He is a compassionate Lord, and with him we are the overcomers. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களின் நிமித்தமே நான் ஒவ்வொன்றையும் ஜெயிக்கும் மக்களாக விளங்குகிறோம். Whatever we try to do with our flesh, we cannot do it, but with the Spirit, with the help of the Holy Spirit and the guidance of the Holy Spirit, there is nothing that is impossible. நாம் மாமிசத்தில் எதையாவது செய்ய நினைத்தால் நம்முடைய சொந்த பலத்தில் அதை செய்ய நம்மால் உண்மையில் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு துணையோடு அவருடைய பலத்தோடு நாம் எதையும் செய்ய நினைக்கும் பொழுது நம்மால் எதையும் செய்ய முடியும் என்பது சாத்தியம். He is there with us 24/7 because he doesn't sleep nor slumber.